ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். குருவடி சரணம், திருவடி சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ஒவ்வொரு அம்சம் என்னை வேலை செய்யும். 16 அம்சங்கள் இருக்கின்றன. அதுபோக இன்னும் அம்சங்கள் நிறைய இருக்கின்றன. 16 அம்சங்கள் என்னென்ன வேலை செய்யும் என்பதை பற்றி யூடியூப்பில் வீடியோ, அதாவது கணிதம் போட்டால் நிறையா கணிதம் போடணும். கணிதம் போடலன்னு சொல்லிட்டு சொன்னால் சாதாரண முறையில் பார்த்தாலே அது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இருந்தால் கணிதம் போட்டால் வந்து அந்தந்த கணிதத்தை பார்த்துட்டு உனக்கு வந்து இப்படித்தான், உனக்கு வந்து இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஜாதகத்துபடி. இப்போ 12 ராசி இருக்குது அப்படின்னா, அதாவது வந்து ஒரு ராசிக்கு 30 360 டிகிரி, 360 வந்து அத்தனை பிரிவாக பிரிக்கணும். அதுதான் மெயின் பாயிண்ட். இப்போ லக்னம் வந்து ஒரு ராசி வந்து 30 ஓரை வந்து ஒரு ராசியை 2 பாகமாக பிரிப்பது, ஒரு பாகம் 15. திருக்கோணம் என்பது ஒரு ராசியை 3 பாகமாக பிரிப்பது, ஒரு திருக்கோணத்துக்கு 10. சத்துருதாம்சம் ஒரு ராசியை 4 பாகமாக பிரிப்பது, ஒரு பாகம் 7.5. சப்தாம்சம் ஒரு ராசியை வந்து 7 பாகமாக பிரிப்பது, ஒரு பாகம் 4.11. அஷ்டகாம்சம் ஒரு ராசியை 8 பாகமாக பிரிப்பது, ஒரு பாகம் 3.45. நவாம்சம் ஒரு ராசியை 9 பாகமாக பிரிப்பது, ஒரு பாகம் 3.20. தசாம்சம் ஒரு ராசியை 10 பாகமாக பிரிப்பது, ஒரு பாகம் 3 டிகிரி. ஏகதசாம்சம் ஒரு ராசியை 11 பாகமாக பிரிப்பது, ஒரு பாகம் 2.43 ஆகும். துவாதசாம்சம் ஒரு ராசியை 12 பாகமாக பிரிப்பது, 2.30. விம்சாம்சம் ஒரு ராசியை 20 பாகமாக பிரிப்பது, ஒரு பாகம் 1.30. சத்ரு விம்சாம்சம் அண்டு சித்தாம்சம் ஒரு ராசியை 24 பாகமாக பிரிப்பது, ஒரு பாகம் 1.15 ஆகும். பஞ்சாம்சம் ஒரு ராசி 5 பாகமாக பிரிப்பது, ஒரு பாகம் 6 ஆகும். திரிசாம்சம் ஒரு ராசியை 30 பாகமாக பிரிப்பது, ஒரு பாகம் 1 ஆகும். சஷ்டியாம்சம் ஒரு ராசியை 60 பாகமாக பிரிப்பது, ஒரு பாகத்துக்கு 0.30 கலை. நாடியம்சம் ஒரு ராசியை 180 பாகமாக பிரிப்பது, ஒரு பாகம் 12. இது இன்னும் சில வருகங்கள் 16 மேலே. சஷ்டாம்சம் ஒரு ராசியை 6 பாகமாக பிரிப்பது, உடல்நிலையின் பாதிப்பு நிலை, எதிரிகளால் ஏற்படும் பாதிப்பு இவைகளை தெரிவிக்கும் வர்க்கமாகும். நட்சத்திராம்சம் ஒரு ராசி 27 பாகமாக பிரிப்பது, கிரகங்களின் பலம் மற்றும் பலவீனத்தை குறிக்கும். காகவேடாம்சம் ஒரு ராசியை 40 பாகங்களாக பிரிப்பது, தாய்வழி உறவுரை முன்வினை பயனை குறிப்பது. அக்ஷவேதாம்சம் ஒரு ராசியை 45 பாகமாக பிரிப்பது, தந்தை வழி உறவு முறையை குறிப்பது. அந்த மாதிரி சரி, இந்த சஷ்டாம்சம் பார்க்கறதுனால, சஷ்டாம்சத்தில் 3, 6, 8, 12 இருக்கும் கிரகங்கள் திசாபுத்திகள் உடல்நிலைகள் பாதிக்கும் என்றும், பாவிகள் பார்த்தால் உடல்நிலை அந்த தசை முழுதும் இருக்கும் என்றும், சுபர் பார்த்தால் வியாதி ஏற்பட்டு குணமாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஜோதிட கணக்கு. ஒரு ராசியை 6 பாகமாக பிரிப்பது, ஒரு பாகத்துக்கு 5 பாகை அந்த கிரகம் ராசியிலிருந்து கணக்கிட வேண்டும். இதில் ஒரு கிரகம் 6 வர்க்கங்களில் பலம் பெறுமானால் சத்வர்க்கம் எனப்படும். ராசி கோரா திரைக்கோணம் நவாம்சம் துவாதசம் திரிசாம்சம் 7 வர்க்கங்களில் பலம் பெறுமானால் சப்தவர்க்கத்தில் பலம் பெற்றுள்ளது எனப்படும். மேலே சொல்லப்பட்ட 6 வர்க்கத்துடன் சப்தாம்சம் இணைந்தது 7 வர்க்கமாகும். 10 வர்க்கங்களில் பலமாக பெறுமானால் தசவர்க்கத்தில் பலம் பெற்றுள்ளது எனப்படும். 7 வர்க்கத்துடன் தசாம்சம் சோடசாம்சம் சஷ்டியாம்சம் சேர்ந்தது. 16 வர்க்கங்களில் பலம் பெறுமானால் சோடசவர்க்கத்தில் பலம் பெற்றுள்ளது எனவும். வர்க்கங்களில் ஒரு கிரகம் உச்சம் பெறுவது, வர்க்கங்களில் ஒரு கிரகம் மூல திரிகோணம் பெறுவது, வர்க்கங்களில் ஒரு கிரகம் ஆட்சி பெறுவது, வர்க்கங்களில் 4 கேந்திரத்திலும் சுபர் பார்ப்பது, பதாலக்கணத்தில் 4 கேந்திரத்திலும் சுபர் இருப்பது, வர்க்கத்தில் இருக்கும் லக்னாதிபதி வர்க்கத்தில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறுவது, ராசியில் பலமற்ற வர்க்கத்தில் ஒரு கிரகம் பலம் பெறுவதால் நற்பலன்கள் தரும். உதாரணமாக ராசியில் நேசம் பெற்ற கிரகம் நவாம்சத்தில் பலம் பெறுமானால் நற்பலன் தரும். ராசியில் பலம் பெற்று வர்க்கத்தில் பலம் பெற்று இருந்தால் அந்த வர்க்கம் குறிப்பிடும் காரகம் பாதிக்கப்படும். 1 வர்க்கங்களில் ஒரு கிரகம் ஆட்சி உற்ற மூல திரிகோணம் நட்பு வீட்டில் இருந்தால் நற்பலன் தரும். சூரியன் 1 வர்க்கங்களில் பலம் பெறுவது அரசாங்கத்தால் நன்மை பெறுவர். அரசு துறையில் பணியமையும், அமைச்சர் ஆளுநர் போன்ற பதவியும் பெறுவார்கள். செவ்வாய் வர்க்கத்தில் பலம் பெறுமானால் மருத்துவத்துறையில் பணியாற்றும் நிலையை தரும். மேலும் அத்துறையில் சிறந்த மருத்துவர் என புகழ் பெறுவார்கள். சரி, இப்போ ஒரு ராசியிலே கடக ராசியிலே செவ்வாய் இருக்குதுன்னா நேச வீட்டில் இருக்குது மட்டும்தான் சொல்லணும். நேச டிகிரி பார்க்காம நேசம்னு சொல்லக்கூடாது. துளராசியிலே சூரியன் இருக்கிறது என்றால் சூரியன் நேச டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் நேசம் சொல்லணும், இல்லைன்னா நேச ராசியிலே இருக்குன்றது என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். உடனே செவ்வாய் இருந்தால் கடகத்தில் செவ்வாய் நீசம், துலாத்தில் சூரிய நீசம், இவனுக்கு ஒன்றும் தோட்டங்காடு துறவு ஒன்றும் விலகாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர்களாக சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. நாம் அப்படியெல்லாம் சொல்லப்படுறது
நல்லா இருக்கு. ராசியில் பலம் பெற்று அம்சத்தில் பலம் பெறுவது யோகம் தரும் அம்சம் பலமானது என்பது விதியாகும். ஒரு கிரகம் ராசியில் நீசம் பெற்று நீசமங்க ராஜயோகம் பெறாமல் இருந்தால் அதன் தசா புத்திகளில் தொல்லைகளையும் துன்பங்களையும் தரும், மன அமைதியை தராது, எதிலும் தாமதம் தரும், செல்வ நிலையிலே கடன் தந்துவிடும். சூரியனுடன் எற்றை பாகைக்குள் சந்திரன் புதனை தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் அவை அஸ்தமனம் பெறும் என்பது விதியாகும். இதில் அஸ்தனம் பெற்ற கிரகத்தின் பலனை சூரியன் பெற்று சூரியனின் தசாபதிகளில் பலன் தருவார்கள். வர்க்கத்தில் பலம் குறைவாகும். அஸ்தமனம் பெற்ற கிரகம் வர்க்கத்தில் லக்னாதிபதியாக இருந்து கோசாரத்தில் ராசியில் எங்கு வருகிறதோ அந்த பாவ பலன் பாதிக்கப்படும். தசாம்சத்தில் இவ்விதம் இருந்து ராசியில் பாதிக்கப்படுமானால் தொழில் முறையில் பாதிப்பை தரும். ராசியிலும் வர்க்க கட்டத்திலும் ஒரு கிரகம் வர்க்கோதம் பெறுமானால் யோகம் தரும். அதில் லக்னம் சந்திரன் வர்க்கோதம் பெறுவது பதவி செல்வாக்கு புகழ் தரும் அமைப்பாகும். வர்க்க கட்டத்தில் ஒரு கிரகம் பலமற்றிருப்பது பலம் பெற்ற குருவால் பார்க்கப்படுவது தீமைகள் குருவாகும். வர்க்கத்தில் நீசம் பெற்ற கிரகம் நன்மை தராது, நீச வர்க்கோத்தம் நன்மை தரும், நீசபங்க ராஜயோகம் பெறுமானால் நன்மை தரும். வர்க்கத்தில் தசாபதிக்கான கிரகங்கள் 6 8 அமையுமானால் அதன் தசாபதி காலத்தில் நன்மை தராது. உதாரணமாக நவாம்சத்தில் இவ்விதம் இருந்தால் திருமணம் நடைபெறாது, திருமணமானவனால் பிரிவினையை தரும். வர்க்கத்தில் லக்னம் சந்திரனுக்கு யோகம் தரும் பாவங்களில் அதன் அதிபதிகளை கோசார குரு பார்க்கும் காலம் நன்மையான நிகழ்வுகள் நடைபெறும். உதாரணமாக நவாம்சத்தில் 7 பாவம் 7 அதிபதி சுக்கிரன் குரு இவர்களுக்கு கோசார குரு சம்பந்தப்படுமானால், அதே போன்று நவாம்சத்தில் 7 பாவம் 7 அதிபதிக்கு கோசார சனி சம்பந்தப்படுமானால் துணைவரது ஆயுளுக்கு தோஷம் தரும். அந்த மாதிரி எல்லாம் கணக்கணிதம் போட்டு ஜோசியிடம் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கணிதங்கள் நிறையா இருக்கிறது. அந்த கணிதங்களை வந்து முடிந்த அளவுக்கு போட்டு பார்த்தால்தான் ஜாதகத்தினுடைய ஒரு அமைப்பு கண்டுபிடிக்க முடியும். நிறைய கணக்கு போட்டால் நிறைய ஜாதகத்தை வந்து சூப்பராக கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஜோசியம் இருந்தாலும் சரி, கணக்கு போடாமல் இருந்ததுன்னா எந்த கணக்கையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக நான் தான் பேசணும் சொல்ல. அதாவது ரஷ்மி பலம்னு ஒன்று இருக்கு, இதெல்லாம் அந்த காலத்திலேயே இருந்தது. அதாவது ரஷ்மி பல கணக்கும் இருக்கு, இன்றைக்கும் இருக்கு இல்லைன்னு சொல்றதுல. அதாவது ஒரு கிரகத்தை டெஸ்ட் பண்ணணும்னா முக்கியமாக ரஷ்மி பலம் தேவை. கிரகங்கள் இருக்கும் பாகையை பொறுத்து அதன் பலத்தை அறியலாம். இதற்கு ரஷ்மி பலம் என பெயராகும். பலம் அறிவுரை: ஒரு கிரகத்தின் நீச வீட்டிலிருந்து அதாவது நீசப்பாகையிலிருந்து இருக்கும் பாகையை கழித்து வரும் ஈவை 180 பாகையால் வகுக்க வேண்டும். வரும் என்னுடன் அக்கிரகத்துக்குரிய ரஷ்மியின் பலம் முழு பலத்துடன் பெருக்கி அதற்குரிய கூட்டல் கழித்தல் விதிகளையும் கொண்டு கணக்கிடப்பட வேண்டும். கிரகங்களின் ரஷ்மி பலம்: சூரியன் 10, சந்திரன் 9, செவ்வாய் வந்து 5, புதன் வந்து 5, சுக்கிரன் 8, சனி வந்து 7, குரு வந்து 7. திருத்தம் செய்ய வேண்டிய விதைகள்: ஒரு கிரகம் அம்சத்தில் நீசம் பகை வீட்டில் இருந்தால் 1/16 கழிக்க வேண்டும். அம்சத்தில் உச்சராட்சியில் இருந்தால் 3 பெருக்க வேண்டும். அம்சத்தில் மூல திரிகோண வீட்டில் இருந்தால் 2 பெருக்க வேண்டும். அம்சத்தில் ஆட்சி பெருமானால் 1.5 பெருக்க வேண்டும். அம்சத்தில் நட்பு வீட்டில் 6.5 பெருக்க வேண்டும். வக்கரகத்தியில் இருந்தால் அம்சத்தில் உச்ச ஆட்சி வீட்டில் இருந்தால் 2 பெருக்க வேண்டும். பொதுவாக ஒரு கிரகம் உச்ச வீட்டுக்கு அருகில் இருந்தால் அதிக பலம் அதிகம். நீச வீட்டை நோக்கி வருமானால் பலம் வர வர குறைந்து கொண்டே போகும். அஸ்தமனம் பெருமானால் 1/2 குறைக்க வேண்டும். லக்னாதிபதி ரஷ்மி பலம் அதிகம் பெற்றிருந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். 2 பாவத்தில் உள்ள கிரகம் ரஷ்மி பலம் அதிகம் பெற்றிருந்து 2 அதிகம் பலம் பெற்றிருந்தால் செல்வ நிலையில் உயர்வை தரும். 2 அதிபதி பலமின்றி இருந்தால் மத்திய பலனே தரும். இந்த மாதிரி ரஷ்மி பல கணக்கில் ரஷ்மினா என்னன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மணிக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னு இது பண்ண கூட ரஷ்மினா என்னன்னு கேட்குற ஆளுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கணிதம் போட்டு பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணணும் என்று சொன்னால் இத்தனை கணிதம் போட்டால் தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதி இருக்குது, இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு கிடையாது. எத்தனையோ கணிதங்கள், கொஞ்ச நஞ்சமல்ல. சந்திரன் பலம் பெறும் நிலை: வளர்பிறையில் 10வது நாள் வரையிலும் தேய்பிறையில் 5வது நாள் வரையிலும் பலம் பெறுவர். அதாவது பஞ்சமி திதி வரை. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் உண்டு. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதி உண்டு. முதல்ல வந்து சந்திரன் வந்து நல்லா இருந்தால் சரி, அப்புறம்தான் மற்ற ஜாதகத்தை பற்றி எதாக இருந்தாலும் அவன் வந்து தப்பிப்பானா தப்பிக்க மாட்டானா அப்படிங்கிறத வந்து நாம் வந்து சொல்லலாம், இல்லை என்று சொல்ல முடியாது. எத்தனையோ பாதிப்புகள், எத்தனையோ சமாச்சாரங்கள், ஏகப்பட்ட யோகங்கள், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதி இருக்குது, திதி இருக்குது, கர்ணம் இருக்குது. அந்த 5 அம்சம் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் நிறைய அமைப்புகள் இருக்கிறது. சரி, கோரை என்பது ஒருவரின் செல்வநிலை குறிக்கும் வர்க்கம். செல்வநிலை ஏற்ற இருக்கும் ஏழ்மையான நிலையா? வாழ்க்கை பாதை கடந்து விடலாமா?
என்பதை தெரிவிக்கும் பாவம். இதை கடப்பதற்கு செல்வம் அனைவருக்கும் அவசியம் தேவையே. அவை எவ்விதம் பெறலாம் என்பதை தெரிவிக்கும் வர்க்கம் ஒருவரின் ஒழுக்க நிலையும் நிறத்தையும் குறிக்கும், உணர்ச்சி வசப்படும் நிலையும் குறிக்கும். திரகோணம் ஒருவரின் உடன்பிறப்பு தெரிவிக்கும் வர்க்கமாகும். ஆண் பெண் உடன் பிறப்புண்டா இல்லையா என்பதையும், அறிவாற்றல் உடையவரா கல்வி பெறுபவரா, எதிர்பாராத நிலை உயர் பெறும் யோகமா, இறப்பின் நிலை இயற்கையானதா, விபத்திலா கொலை செய்யப்படுவாரா என்பதையெல்லாம் தெரிவிக்கும் வர்க்கமாகும். சரி, மேலும் அடுத்த வீடியோவில் இந்த கருத்தை பற்றி இன்னும் பேசுவோம். அதாவது வந்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. உங்கள் நல்லாதரவுடன் சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேலு கவுண்டர். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பாட்டில் இது சமாச்சாரங்கள் இன்னும் தொடரும். உங்கள் நல்லாதரவுடன் நன்றி, வணக்கம்.